Hello friends, welcome to Kadai Samayal. In our channel, Godhamai Ravaila, sweet eppadi sellan paakaporum. Different taste la saaparathukku rombave nalla irukum. Vaanga ipo nama indha sweet eppadi sellan paakalam. Kadaiyila 1 tablespoon alavukku nei seithukonga. Nei nalla soodanadum idhila 1 cup alavukku godhamai ravai seithukalam. Ipo indha godhamai ravaiya nalla varuthukalam. அடுப்ப மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல அது நல்லா வறுத்துக்கலாம். கோதுமை ரவை பாத்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சி வாசனை வர ஆரம்பிக்கும். பாருங்க இப்ப நல்லா பொரிஞ்சி வந்து நல்லா வாசனை வருது. ரொம்ப செவந்திர கூடாது. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சி வாசனை வர நேரத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த கோதுமை ரவைய நம்ம ஒரு குக்கர்ல எடுத்துக்கலாம். குக்கருக்கு இந்த கோதுமை ரவையை மாத்திக்கிறேன். அடுத்து எந்த கப்பால கோதுமை ரவை அளந்தோமோ அதே கப்லயே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம்னா இது நல்லா வெந்து வரதுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்ததுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இத நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் குக்கரை மூடி 3 விசில் வச்சு வேக விடலாம். கோதுமை ரவை நல்லா வறுத்துக்கிறதுனால 3 விசில் வச்சாலே இது நல்லா வெந்து வந்துரும். குக்கர் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இத ஓபன் பண்ணிடலாம். பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட 3 கப் தண்ணிக்கு இந்த கோதுமை ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியும் நமக்கு அதிகமா இல்ல கரெக்டா இருக்கு. இப்ப இந்த கோதுமை ரவைய குக்கர்ல இருந்து அகலமான கடாய்க்கு மாத்திக்கிறேன். அடுப்ப மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம எந்த கப்ல கோதுமை ரவை அளந்துட்டோமோ அதே கப்லயே 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நீங்க நாட்டு சக்கரைக்கு பதிலா வெள்ளை சக்கரியோ இல்ல பொடிச்ச வெல்லமோ கூட இதல சேர்த்துக்கலாம். அடுப்ப மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை நல்லா கரஞ்சி கோதுமை ரவையோட ஒண்ணா கலந்து வர வரைக்கும் இத நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இத மூடி வைக்கலாம். அடுப்ப லோ फ्लेம்ல வச்சிட்டு இத மூடி ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. அப்பதான் அந்த கோதுமை ரவையும் நாட்டு சக்கரையும் நல்லா ஒண்ணா கலந்து வரும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இத ஓபன் பண்ணிடலாம். இப்ப இதல 3 டேபிள்ஸ்பூன் நெய்ல கொஞ்சமா முந்திரி பருப்பும் திராட்சையும் பொரிச்சிட்டு இதல சேர்த்துறலாம். அடுத்து கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் போல இது நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நெய்யே இந்த ஸ்வீட்டுக்கு போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்க்கணும்னா நீங்க விருப்பப்படுற அளவுக்கு இதல சேர்த்துக்கலாம். அடுப்ப லோ फ्लेம்ல வச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் போல இத நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ டிஃபரண்டான டேஸ்ட்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா கோதுமை ரவை வச்சு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட ரெசிபீஸ்லாம் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.